உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இது ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்தம். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியன் காலையில் சூரியன் உதித்து வரும்பொழுது பாருங்க, அதை பார்க்கிறதே மனதுக்கு ஒரு ரம்மியமாக இருக்கும். ஏனென்றால் இரவு முழுவதிலும் எங்கும் இருள் சூழ்ந்து இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த அதிகாலை நேரத்தில் சூரிய உதயம், அந்த வெளிச்சம் வர 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 இருளெல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் சூழ்ந்து வரும்போது மனதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே சமயத்தில் இருள் சூழும் பொழுது மனதுக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு கலக்கம், சில சமயத்தில் பயமும் உண்டாகிறது. ஆனால் இந்த வெளிச்சம் ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அது சூரியன்தான் முழு உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு அற்புதமான காரியம். அப்போ இந்த நீதியின் சூரியனாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உதிப்பாராம். சில சொல்லுவாங்க, என் வாழ்க்கையே இருளாக போச்சுங்க, என் வாழ்க்கை ஏதோ இருளில் அப்படியே தட்டு தடுமாறி நான் போய்கொண்டிருக்கிற மாதிரி நான் வாழ்கிறேன் என்பதாய் சொல்லுவார்கள். யோபு அந்த பக்தன் சொல்லுகிறார், யோபு 30:26, வெளிச்சம் வர நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு இருள்தான் வந்தது. அவருடைய வாழ்க்கையில் நஷ்டம், இழப்பு, மரணங்கள், வியாதி, அவமானம், நிந்தை, இருள், வாழ்க்கையே இருளாய் மாறிவிட்டது. அந்த மாதிரி வேதனையோடு சொல்கிறார், வெளிச்சம் வரத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன், ஆனால் இருள் எனக்கு வந்தது, இருள் என்னை பிடித்து கொண்டது என்று கதறுகிற மக்கள் உண்டு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு இருள் சூழ்ந்து அந்த காரியத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார். அந்த இயேசு என்கிற நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் உண்டாகி அது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இருளை மாற்றப் போகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வெளிச்சமாய் மக்கள் மத்தியிலே காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே பாவம், சாபம், வியாதி, பிசாசின் கட்டுகள் என்று இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதாய் பார்க்கிறோம். இயேசு கூட சொன்னார், யோவான் 9:5, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு நான் ஒளியாயிருக்கிறேன். தெரியல, ஆண்டவர் ஒளியாகத்தான் வந்தவர். அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டா உங்களுடைய வாழ்க்கையிலுக்கு இருளெல்லாம் மாறி வெளிச்சம் உண்டாகிவிடும். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் 4 நாங்கள் ஜபக்குழு ஆரம்பித்து எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த போது அந்த ஜபறைக்கு பக்கத்தில் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரர், பேர் யோவான், ஆனால் எப்பவும் குடிச்சிக்கிட்டே இருப்பார், போதையில் தான் அவரை பார்க்க முடியும். அந்த குடி என்கிற பாவை இருள் அவருடைய வாழ்க்கையை இருளாக்கி விட்டார். அதனால் எப்பவும் பாருங்களேன், ஒரு மாதிரி கலங்கின கண்கள், எப்பொழுது அந்த போதை அதனால் தடுமாற்றத்தோடு நடப்பது. அதனால் குடும்பமே பாதிக்கப்பட்டது, குடும்பத்துக்குள்ள அந்த இருள் பாதிப்பை கொண்டு வந்தது. மனைவிக்கு ஒரு பயம், கணவர் வீட்டுக்கு வர்றாருன்னு சந்தோஷம் இல்லை, பயம், கலக்கம். பிள்ளைகளுக்கு பாருங்கள், சந்தோஷம் இல்லை, பயம், அப்போ வந்து அடிப்பாரோ என்ன செய்வாரோ என்கிற பயம். அவருடைய சொந்த தாயார் பக்கத்து வீட்டில் போய் ஒளிந்து கொள்ளுவார்கள். எப்படி அந்த குடும்பம் பாருங்கள், ஒரு பாவத்தின் நிமித்தம் உண்டான இருள் அந்த முழு குடும்பத்தை பாதித்திருந்தார். அந்த சகோதரனை மாத்திரமல்ல, குடும்பத்தையே அந்த இருளின் அந்த வல்லமை பாதித்திருந்தார். அதனால் ரொம்ப துக்கமாக சோகமாக தான் அவருடைய மனைவி காணப்படுவார்கள். எங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. நாங்களும் அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். வீட்டில் போய் ஜெபிக்கலாம், அவரை சந்தித்து பேசலான்னு சொல்லி போனால், நாங்கள் முன் வாசல் வழியாக போனால் அவர் பின் வாசல் வழியாக ஓடி போயிடுவார். எங்களை பார்க்க மனம் இல்லை, ஏன்னா இருள் சூழ்ந்ததுனால வெளிச்சத்தை பார்க்க விருப்பம் இருக்காது, பயம் இருக்கும். அதனால் அவருக்கு வெளிச்சத்துக்குள்ளே வரவே முடியாத ஒரு நிலைமை, பயந்து ஓடினார். ஒரு சமயம் நாங்கள் திடீரென்று அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் ஊழியத்தில் ஜெபிக்கிறவங்க ஒரு 4-5 போயிட்டோம். அவரால் ஓட முடியல, அதனால் நின்று கொண்டார். சரி, ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவர் பயந்து என்ன சொல்லுவாங்களோன்னு
இருட்டில் தான் ஒதுங்கி நின்னார். நேருக்கு பக்கத்தில் வரலை. அந்த தூணுக்கு பின்னால் வீட்டில் அந்த இருட்டில் அவர் மறைந்து நின்றார். அப்போ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம், அவரு நிலைமை தெரிந்து விட்டது. அவர் வெளிச்சத்தில் வர பயப்படுகிறார், முகமுகமாக இவந்தை பேச பயப்படுகிறார் என்று அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். முழங்கால் படியிட்ட போது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்தேன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சத்தமாக வாசித்துட்டு ஜோமன்லான உடனே அவருடைய உள்ளத்தில் ஆண்டவுடைய வெளிச்சம், அந்த வேத வசனத்தின் வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தது. மனம் கசந்து அவர் அழுதார், ஐயோ நான் பாவியான மனிதன், நான் ஒரு துன்மார்க்கன், குடிகாரன், மனைவி பிள்ளைகளை கூட சந்தோஷமாய் வைக்க தெரியாதவன், அடிக்கிறவன், உதைக்கிறவன், ஐயோ என் வாழ்க்கையில் இருள் ஆண்டவரேன்னு கதறி ஜெபித்தார். அப்பொழுது இயேசுவாகிய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் உதைத்தது பாருங்க. நீதியின் சூரியனாகிய இயேசு வந்தார், பாவ இருள் விலகிவிட்டது. அவ்வளோதான், ஒரே நாள். அவர் சின்ன வயசுலேருந்து குடிக்கிறார், எத்தனையோ வருஷமாய் குடிகாரனாக இருந்த, ஒரு நாள் கூட குடிக்காமல் இருக்க முடியாது. ஒரே ஒரு நாள் இயேசுவாகிய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையை சந்தித்தது, இருள் விலகினர். அதன் பிறகு அவர் சாராய கடைக்கு போனதே இல்லை. குடும்பமே வெளிச்சமாய், மனைவிக்குள்ள சந்தோஷம், பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷம், அவருடைய தாயாருக்குள்ள சந்தோஷம், குடும்பமே வெளிச்சமாகிவிட்டது. பாருங்க, பாவ இருள் விலகும் போது அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தின் வெளிச்சம் உண்டாகிறது. அதுக்கு தான் இயேசு வந்தார், வெளிச்சமாக வந்தார், ஒளியாக வந்தார், நீதியின் சூரியனாக வந்தார். உங்கள் வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் இருக்கிறதா? அவருடைய ஒளி உங்களுடைய உள்ளத்தை பிரகாசிக்க பண்ணி இருக்குதா? அல்லது பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? மதுபானம், போதை வஸ்துகள், அது மாதிரி சீட்டாட்டங்கள், சூதாட்டங்கள், தவறான பழக்கங்கள், ஏதோ ஒரு பாவம் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இருளாக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாறணும். அதுக்கு தான் இயேசுவாகிய வெளிச்சம், நீதியின் சூரியன் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேலே அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். இன்றைக்கு நீங்கள் இடம் கொடுத்தால், இயேசுவே என் வாழ்க்கை இருளாக இருக்கிறது, இந்த பாவ இருள் விலகணும், உங்களுடைய வெளிச்சம் எனக்கு வேண்டும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மெரிய மாற்றத்தை கொண்டு வரும். யோவான் 1:9 சொல்லுகிறாரு, பூமியில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, இயேசுவாகிய ஒளி என்பது எவ்வளோ பெரிய பாவத்தில், எவ்வளோ பெரிய சாபத்தில், எத்தனை வருட பாவத்தில் இருளின் வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவின் ஒளி. அவர் தான் மெய்யான ஒளி. இந்த உலகத்தில் பொய்யான ஒளியும் நிறையா இருக்குது. பொய்யா வெளிச்சு காமிச்சு தான் ஒளி, இதான் கடவுள் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை, இருள் மாறினதில்லை, இப்படி கடந்து போகிற காரியமும் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி மெய்யான ஒளி. அது ஏமாற்றுகிற ஒளி அல்ல, மனிதனால் உருவாக்கி மக்களை ஏமாற்றுகிற ஒளி அல்ல. அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன். அவரே இந்த உலகத்தில் வெளிச்சமாய் மக்கள் மத்தியிலே வந்து இருளில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற வந்த நீதியின் சூரியன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உதிக்கும் போது, உங்களுடைய குடும்பத்தில் உதிக்கும் போது எல்லா இருளும் மாறிவிடும். ரெண்டாவது, மனிதனை பாதிக்கிற இன்னொரு இருள் வியாதியாகிய இருள். வியாதி பாருங்க, வியாதி ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அவ்வளோதான், குடும்பமே சோகமாக்கிவிடும். எங்கள் குடும்பத்தில் அதை பார்த்துருக்கிறேன். நான் வியாதிப்பட்டு நான் வந்து இளம் பருவத்தில் வாலிபனாக நோய் படுக்கையில் விழுந்தபோது என் குடும்பமே இருள் அடைந்து விட்டார். சந்தோஷம் இல்லை, சந்தோஷமான பேச்சு இல்லை, சிரிப்பு இல்லை, அப்படியே ஒரு சோகம், ஒரு இருள் குடும்பத்தை சூழ்ந்து விட்டார். வியாதி அவ்வளோ கொடூரமானது, அது வந்து நம்முடைய வாழ்க்கையை இருளாய் மாற்றிவிடக்கூடியது. பாருங்கள், வேறு புஸ்தகத்தில் கூட 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரி பாருங்கள், 12 உடைய வாழ்க்கையை இருள் சூழ்ந்து விட்டது. அந்த நோயில் எப்படியாவது அந்த இருளிலிருந்து வெளியே வந்துடணும் என்று மருத்துவர்களை பார்க்க அலைந்தாள். ஆனாலும் அவளுக்கு அந்த சுகம் உண்டாகவில்லை. ஒரு நாள் இயேசுவாகிய வெளிச்சம் சந்தித்த போது அந்த வியாதியாகிய இருள் விலகினதை வேதத்தில் வாசிக்கிறோம். Mark 5:34 இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு. அந்த வியாதினால சமாதானம் போச்சு,
வேதனை, எப்பொழுதும் உள்ளத்தில் வேதனை, இருள். ஆனால் இயேசுவாகி வெளிச்சம் சந்தித்த போது எல்லாம் மாறிவிட்டது. பாருங்க, அது இப்படி தான். யோவான் 5 வாசிக்கும் போது 38 ஒரு மனிதன் வியாதிப்படுக்கையில் கஷ்டப்படுகிறார். 38 என்ன பயங்கரம் பாருங்க. 38 கஷ்டம்னா இருள் அவனுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருந்தது. இனிமே என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா? சாகு வரைக்கும் என் இருளிலே வியாதியிலேயே வாழ்ந்து நான் மரித்து போக போகிறேன் என்று தான் நினைத்தான். ஆனால் நீதியின் சூரியனாகிய இயேசு அவனை சந்தித்தார். அவனுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினதை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாருங்க, இந்த வியாதி என்னை விட்டு விலகணும், பயம் என்னை விட்டு விலகணும், அசுத்தாவி விலகணும், என் வாழ்க்கையில் உங்களுடைய வெளிச்சம் வந்து இந்த இருளெல்லாம் விலகணும். இப்போ நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதுக்கு தான் இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த நீதியின் சூரியன் உதிக்கணும். என் வாழ்க்கையில் இந்த பகுதியில் ஒரு இருள் இருக்கிறது, அந்த இருள் விலகணும்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர்? ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிற முதலாவது பாவ இருள். இந்த பாவம் இருள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிறது, ஆசீர்வாதத்தை குலைக்கிறது, நிம்மதியை அது பாதிக்கிறது. இந்த பொல்லாத பாவ இருள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகணும். முதல்ல அப்படிப்பட்டவங்க இருதயத்தில் கை வைத்து என் வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருள் விலகணும், இயேசுவாகிய வெளிச்சம் உதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் யார் இயேசுவாகிய வெளிச்சம் என் வாழ்க்கையில் வரணும், இந்த பாவ இருள் விலகணும், இந்த மதுபானம், போதை வஸ்துகள், கண்களின் நிச்சைகள், மாம்சத்தின் நிச்சைகள், பெருமைகள், பொறாமைகள், அசுத்தங்கள், லஞ்சம், அநியாய சம்பாத்தியம், தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் நிமித்தமாய் தடைப்பட்டு போய் நிற்கிற இந்த இருள் விலகி வெளிச்சம் வரணும், வெளிச்சம் உதிக்கணும். இந்த நேரம் தன் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வெளிச்சம் உதிப்பதா, சூரியன் உதிப்பதாக, நீதியின் சூரியனாக இயேசு உதிப்பாராக. இருள் விலகட்டும், அந்த பாவ இருள் விலகட்டும். அப்படியே வியாதிப்பட்டு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், எந்த வியாதியாக இருந்தாலும் நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால் ஆஸ்துமா வியாதிகள் விலகட்டும், ஆர்த்ரைட்டிஸ் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், கேன்சர் வியாதிகள் விலகட்டும், இருதய பாதிப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், கிட்னியில் அற்புத சுகம் உண்டு, நரம்புகள் எலும்புகளுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இவளை முடக்கி வைத்திருக்கிற இருளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனின் வெளிச்சம் அவருடைய சரீரத்திலே படட்டும், அவருடைய வீட்டுக்குள்ளே வரட்டும், அந்த தீமைகள் விலகட்டும். தகப்பனே, அப்படி பிசாசாகிய இருள், பயத்தை கொண்டு வருகிற ஆவி, டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, அவருடைய பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். அவருடைய வாழ்க்கையில் நம்முடைய வெளிச்சம் உதிப்பதாக. அன்றுவரை இயேசுவாகிய நீர் நீதியின் சூரியனாய் அவருடைய வாழ்க்கையிலே உதிப்பீராக. அவருடைய உள்ளத்தை பாதிக்கிற அந்த இருளெல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். தற்கொலை சிந்தனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா டிப்ரெஷன்கள், மன அழுத்தங்கள் மாறட்டும். இப்பொழுது நம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும். இன்று முதல் அன்றுவரை அவருடைய உள்ளத்திலே காணப்படுகிற பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். உம்முடைய வெளிச்சம் உதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவாகிய வெளிச்சம் உதிக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் வெளிச்சம் உதிக்கட்டும். எல்லா இருளின் ஆதிக்கங்களும் அழியட்டும், இருளின் வல்லமைகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் அற்புத மாற்றம் மறட்டும். இருளாய் காணப்படுகிற வாழ்க்கை வெளிச்சமாய் மாறட்டும். ஆண்டவர் அப்படி செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நீரே உம்முடைய பிள்ளைகளோடு பேசினீர், அவளோடு கூட இடைப்பட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், ஆசீர்வைத்து விட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள் வந்துவிட்டது. நீதியின் சூரியன் உங்களுக்குள்ள வந்துட்டதுனால ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் உதித்து விட்டீர். எங்கள் வீட்டுக்குள்ள உம்முடைய வெளிச்சம் வந்து விட்டது. ஸ்தோத்திரம். இனி எல்லா இருளும் விலகுகிறது. நாங்கள் வெளிச்சத்தின் நாட்களை பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதத்தை காண்பீங்க. இந்த நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இந்த மாதத்தில் கிறிஸ்துமஸுக்குன்னு நீங்கள் ஆயத்தப்படுவீங்க. கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்,
அலங்காரம் பண்ணணும், பார்ட்டி நடத்தணும் என்பதெல்லாம் வீண் செலவு பண்ணாதங்க, கடன் வாங்கி செலவு பண்ணாதங்க, ஆடம்பர செலவு பண்ணாதங்க. ஆண்டவர் கொடுத்த எவ்வளோ தந்திருக்கிறாரோ அதுக்குள்ளே நீங்கள் உடை எடுத்து கொண்டால் போதுமானது. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வெஞ்சி வித்தியாசமாக கொண்டாடுங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடாமல் ஆண்டவரை அறியாத, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு ஏழை குடும்பத்தை, அதாவது ரொம்ப கஷ்டப்படுகிற, உங்கள் கிராமத்தில் இருப்பாங்க, தெருவில் இருப்பாங்க, நீங்கள் கொஞ்ச தூரம் நடந்து போனால் கூட பார்க்க முடியும், ரோட்டோரங்களில் இருப்பாங்க, ஏழை குடும்பத்தை நீங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் விருந்தாளியாக கூப்பிடுங்க. கிறிஸ்மஸ் விருந்து தரப்போகிறோம், எங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு குறைஞ்ச விலைக்கு எடுத்து கொடுத்தாலே போகிறோம். இதை போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் கிறிஸ்மஸ் விருந்து பண்ணுறோம், எங்களோடு உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு உங்களோடு உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறி செய்யுங்க. ஒரே ஒரு குடும்பம், ஒரு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி செஞ்சு பாருங்கள். மன நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், ஆண்டவர் சந்தோஷப்படுவதை நீங்கள் உணர்வீங்க. அந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வெந்த வித்தியாசமாக கொண்டாட ஆயத்தப்படுங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பா. நீங்கள் எப்படி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏழைகளுக்கு 1000 பேருக்கு மேலேங்க விருந்து செய்து அவங்களோடு தான் நானும் சாப்பிடுவேன். அது பெரிய சந்தோஷம். நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அந்த மாதிரி திட்டமிடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.